ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, நாளை ஐப்பசி மாதத்தின் முதல் நாள். இந்த நாளன்று நீங்கள் ஏற்றக்கூடிய முக்கியமான தீப வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் தீரும். மாதத்தின் முதல் நாள் அம்பிகையினுடைய அருளும் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது மகாலட்சுமியின் அருளையும் பெற்றுத்தரும். நாளை காலையில என்ன தீபத்தை ஏற்றணும், அதை ஏற்ற முடியாதவர்கள் மாலை நேரம் அதாவது இரவு நேரத்திற்குள்ளேயாவது ஒரு தீபத்தை நீங்க ஏற்றிடணுங்க. அதை பற்றி தெளிவான விளக்கத்தோடு செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போற பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மாதத்தின் முதல் நாள் நம்ம சில விஷயங்கள் செய்யும் பொழுது நமக்கு பலன்கள் அதிகமாக இருக்குங்க. அதே போல தான் நாளைக்கு ஐப்பசி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வருகின்றது. புரட்டாசி மாதம் முடிந்து ஐப்பசி மாதம் தொடங்க இருக்கின்ற இந்த நாள் மங்களங்கள் பெருகணும், தொட்ட காரியங்கள் அனைத்தும் நமக்கு வெற்றிகள் ஏற்படணும் அப்படின்னா ஐப்பசி முதல் நாள் சில வழிபாட்டு முறைகளை நம்ம செய்யணும். நிலைவாசல்லையும் சரி பூஜை அறையிலையும் சரி சில முக்கியமான விஷயங்களை செய்யுங்க, உங்களுக்கு அதிக பலன்களை இது பெற்றுத்தரும். ஐப்பசி முதல் நாள் வழிபாடை பற்றி இப்பொழுது நம்ம பார்க்கலாம். நாளை வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நீங்க பூஜை அறையில இருக்கிற பூஜை பாத்திரங்களை எல்லாமே சுத்தம் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நீங்க செய்ததுக்கு அப்புறமா வாசனையான மலர்கள் பூஜை அறையில வைங்க. அக்டோபர் 18 ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துல அதிகாலை வேளையில பூஜை செய்தீங்கன்னா விசேஷம், அதாவது 4:30 to 6:30 நீங்க பூஜை செய்யலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில நீங்க தீபங்கள் ஏற்றலாம். முக்கியமா நிலைவாசல்ல நாளைக்கு மாவிலை தோரணம் கட்டுங்க, பச்சரிசி மாவில கோலம் போடுங்க. அதே மாதிரி நிலைவாசலுக்கு 2 பக்கமும் வாசனையான மலர்கள் வைங்க. வாசலுக்கு 2 பக்கமும் வலதுபுறமும் இடதுபுறமும் நெய் தீபம் நாளைக்கு முதல் நாள் ஏற்றுங்க. அதிகாலை வேளையிலையும் ஏற்றலாம், அப்படி இல்லைன்னா பூஜை அறையிலையும் நீங்க அதிகாலை வேளையிலையும் ஏற்றலாம், அப்படி இல்லைன்னா மாலை நேரத்திலையும் ஏற்றலாம். தவறு கிடையாது, காலையில எழுந்து செய்ய முடியாதவங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை மாலை நேரத்துல செய்யுங்க. நிலைவாசலில் 2 தீபம் ஏற்றி வைக்கும் பொழுது தெய்வத்தை வீட்டிற்குள் அழைக்கும் விதமாக இந்த தீபத்தை நம்ம ஏற்றுகின்றோம். பூஜை அறையில வந்து பூஜை அறையில முக்கியமா 3 தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இந்த தீபங்கள் வந்து நல்லெண்ணெய் தீபமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நெய் தீபமாகவும் இருக்கலாம். 3 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, முடிந்தால் புதிய அகல் விளக்கு வாங்கி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பழைய அகல் விளக்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதுல மஞ்சள் குங்குமம் வைத்து 3 தீபங்கள் நம்ம ஏற்றணும். நெய் தீபமாகவும் இருக்கலாம், நல்லெண்ணெய் தீபமாகவும் இருக்கலாம். சரி, இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னா கிழக்கு வடக்கு மேற்கு பார்த்தா மாதிரி இந்த 3 தீபங்களும் ஏத்துங்க. நம்மளால முடிந்த வரைக்கும் இந்த தீபத்தை அதிகாலை வேளையில ஏத்தணும்னா கண்டிப்பாக நமக்கு பலன் இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பெண் தெய்வங்களை போற்றும் விதமாக வழிபாடு நம்ம பண்ணுவோம். அந்த வகையில நாளைக்கு ஐப்பசி முதல் நாள் வர்றதுனால இந்த விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது இந்த மாதம் முழுவதுமே நமக்கு கடன் தொல்லை இல்லாமல் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழலாம். அதனால தான் நாளைக்கு மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த விஷயங்களை தவறாமல் செய்யணும் அப்படின்னு சொன்னேன். இந்த 3 தீபத்தை ஏற்றிவிட்டு முடிந்தால் ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைங்க, பழமோ பாலோ ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்து வைங்க. சர்க்கரை பொங்கல் கூட செய்து வைக்கலாம். ஓம் சக்தி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மகாலட்சுமிக்கு உரிய ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி இதையும் நீங்க சொல்லலாம். மகாலட்சுமி அஷ்டகத்தை வீட்டில் ஒலிக்க செய்யுங்க. நம்முடைய வாழ்க்கையில மங்களங்கள் பெருகணும், மங்கள நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கணும் அப்படின்னா இந்த வழிபாட்டை நாளைக்கு காலையில 6:00 to 10:30 செஞ்சிருங்க. அப்படி இல்லைன்னா மாலை நேரம் 5:30 to 11:00 செய்திருங்க. 2 நேரம் சொல்லியிருக்கேன், ஏதாவது 1 நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அடுத்தது மிகவும் முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்கள் நாளை செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு. எப்பொழுதுமே ஒரு மாதம் ஆரம்பிக்கும் பொழுது குலதெய்வத்திற்காக 1 ரூபாயாவது குலதெய்வ உண்டியல்ல போடணும். அது நாளைக்கு மாதம் முதல் நாள், தமிழ் மாதத்தின் முதல் நாள் அப்படின்றதுனால இதையும் நீங்க செய்யுங்க. அடுத்தது நாளை யாரிடமும் கடன் வாங்காதீங்க, முக்கியமா கடனும் நாளைக்கு கொடுக்காதீங்க. வாசனையான மலர்கள் வாங்குங்க, கல்லுப்பு வாங்குங்க, மஞ்சள் குங்குமம்
இதையெல்லாம் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க. அடுத்தது மகாலட்சுமிக்கு உரிய பீஜ மந்திரத்தை நாளைக்கு சொல்லி வழிபாடு பண்ணுங்க. ஓம் ஸ்ரீம் இதை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ கோவில், இஷ்ட தெய்வ கோவில், எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு இதை தவறாமல் செய்யுங்க. ஒரு மாதத்தின் முதல் நாளன்று இந்த விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு பணவரவு அதிகரிக்கும். நிலைவாசலில் ஏலக்காயை தூவி விடுங்க, வீட்டிற்குள் பார்த்தா மாதிரி ஊதி விடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு பணவரவு அதிகமாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே செய்யுங்க. ஏலக்காய், லவங்கப்பொடி இது எல்லாமே பண்ணலாம். ஆங்கில மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் சரி, தமிழ் மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் சரி, இதை செய்யணும் அப்படின்னு நான் நிறைய பதிவுகளில் உங்களுக்கு வலியுறுத்தியிருக்கேன். அதை நாளைக்கு தவறாமல் செய்யுங்க. காலையில் செய்ய முடியாதவங்க மாலை நேரம் செய்யுங்க. அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு இல்லை அம்பிகை கோவிலுக்கு போயிட்டு வாங்க. துர்கை அம்மன் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. நல்லெண்ணெய் தீபம் அப்படி இல்லைன்னா நெய் தீபமும் கோவிலில் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். இந்த பூஜை எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நெய்வேத்தியம் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு நீங்கள் தரலாம். அடுத்தது முக்கியமாக நாளை காக்கைக்கு உணவு வைங்க, எச்சில் படாத உணவை வைங்க. இப்படி எல்லாமே நீங்கள் செய்து கொண்டே வரும்பொழுது நம்முடைய கர்ம வினைகளின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும், நல்லது நடக்க ஆரம்பிக்கும், செல்வ செழிப்பு சேர ஆரம்பிக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் முயற்சி பண்ணுங்கள், நல்ல பலன் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அனைவரும் ஸ்ட்ரீம் இதை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.